இதை தலையில் வைத்து அவனுடைய குறிகளை செலுத்தி கண்டகண்டமாக வெட்டப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட பெரும் கண்ட தேசம் உலகத்தில் நம்முடைய தமிழர் தேசம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 20,000 மடங்கள் உடைக்கப்பட்டது. எதற்காக? இந்த மண்ணில் தமிழர்களாக கண்டர்களும் பண்டர்களும் மோதியதன் விளைவு 20,000 படங்கள் உடைக்கப்பட்டது. 40,000 பேருக்கு மேல் வழக்குகள் போடப்பட்டது. படங்கள் அறுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது, படுகொலைகள் நடந்தன. ஒட்டு மொத்தமாக என் அன்பான மக்களே, 800 மீனவர்களை இழந்தோம், 20,000 படகுகளை இழந்தோம், லட்சக்கணக்கான வலைகள் அறுக்கப்பட்டது, வழக்குகள் அடிபட்டோம், சிங்களவனிடம் விதிபட்டோம். இந்த மண்ணில் கடல் பரப்பை இழந்த ஒரு கூட்டம் அகதி. இந்த தமிழ் சமூகம் தான் நீங்கள் என்பதை நண்பருக்குரிய ஒருவர் புரிந்து கொள்ள சொந்த தேசம் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகிற அந்த தஞ்சை தரணி சொந்த நிலத்தில் தான் தோண்டிய கிணற்றில் தூக்குறதுக்கு செத்தான் அந்த உழவன். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை தரணி. எதற்காக? எலிக்கடி தந்தான். எதற்காக? குடிக்கிறதுக்கு கஞ்சில்ல, உணவுல அடி வைக்கிற பசி. எலிக்கடி தந்தியா? எலிக்கடி இல்ல, வாங்கினதுக்கு வட்டி. வட்டிக்கரக்காரன் கழுத்தை பிடிச்சான், செத்து விழுந்தான் அந்த விவசாயி. காரணம் என்ன? காவேரி நம்மிடமிருந்து பறிபோம். அந்த காவேரி தாயை பறிகொடுத்த அந்த கொடுங்கோலன் எவன்? இந்த மண்ணில் எவன் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்காக இந்த மண்ணில் தமிழ் சாதிகளை முட்டை விட்டு மோது விட்டு அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த திராவிடம் தான் அந்த காவேரி ஆற்றை தாரை வாய்ப்பு கொடுத்தது என்பதை நண்பருக்குரிய ஒருவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தஞ்சை தரணி வறண்டது. அதனால் உழவன் செத்து விழுந்தான். அதற்காக என் மக்கள் எல்லாம் தாலி எடுத்து அகதியாக வாழ்ந்ததுதான் சென்டாவா வரலாறு. என் அன்பான மக்கள் வரலாறு. அது மட்டுமா? மலையாள தேசம் உள்ளே பெரியார் என்பதை முன்னோர்கள் ரத்தமும் சதையும் கொடுத்து முட்டி மோது உருவாக்கப்பட்ட அந்த உள்ளே பெரியார். மீனும் நண்டும் நத்தையும் துள்ளி விளையாடிய பாண்டிய தேசம் என் முன்னோர்கள் பொங்கலிட்டு படையிலிட்டு நீருக்கும் நிலத்திற்கும் வானத்திற்கும் ஆகாயத்திற்கும் திருவிழா எடுத்த கூட்டம். தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் வரைக்கும் பறந்து ஓடிய அந்த தேசத்தினுடைய வரலாறு முல்லை பெரியார். முல்லை பெரியாற்றின் ஒரு சொட்டு தண்ணி அந்த மலையாளி சொல்லுகிறானே. அன்பான மக்களே, தமிழகத்திற்கு நாங்கள் தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்மளுடைய உறவுகள்லாம் என்ன போராடுறியா? தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் என்பது எங்களுடைய முன்னோர்கள் ரத்தம் சதையும் கொடுத்து உருவாக்கிய அந்த முல்லை பெரியாற்றிலிருந்து எங்களுடைய உரிமையை கேட்பதற்கு எதற்காக நீங்கள் மறுதிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, அந்த மண்ணில் நல்ல தாய்க்கும் நல்ல தகப்பனுக்கும் பிறந்த அந்த மலையாளி அவன் சொல்லுகிறான், காலை வைனா வெட்டி எரி விட்டாதனியா விட்டா. உள்ளே பெரியார கட்டியது நாங்கள், ரத்தம் கொடுத்தது நாங்கள், உயிர் பலி கொடுத்தது நாங்கள், எங்களுடைய ஏழ்மையை சிந்தினோம், ரத்தத்தை சிந்தினோம், முல்லை பெரியாரை தூக்கி கட்டினோம். ஆனால் இந்த மண்ணை தாரை வாட்ட கொடுத்த கொடுக்கோடும் இந்த திராவிட கட்சிகள் தான் என்பதை நண்பருக்குரிய ஒருவர் புரிந்து கொள்ள இடுக்கி மாவட்டத்தில் எத்தனை தமிழர் இருக்க? 80 விழுக்காரா இங்க தமிழர் இருக்க? அப்ப எதுக்காக தாரை வாட்டு கொடுத்தது யாரு? இந்த திராவிட கட்சி. அப்ப அவனை ஓட்டு போட்டு அவன் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்தது யாரு? இந்த தமிழர்கள். அப்ப ஏன் நம்ம நிலத்தை கைமாறும் பொழுது, கச்சத்தீவு கைமாறும் பொழுது, முல்லை பெரியாறு கைமாறும் பொழுது, காவேரி கைமாறும் பொழுது அப்ப என்ன நடந்தது இந்த மண்ணில்? தமிழர்கள் அவர்களை சிந்திக்க விடவில்லை. அவர்களை சிந்திக்க விடவில்லை என்றால் என்ன நடந்தது? சாதி ஒழிப்பு பேசப்பட்டது, கடவுள் மறுப்பு பேசப்பட்டது, தமிழ் சமூகத்தில் முட்டவிடப்படுகிற அந்த சூழ்ச்சிகள் உருவானது. ஆறு குடிகளான தமிழர்கள் இந்த மண்ணில் முட்டி மோதினார். அதனால் வந்தவன் தலைவரானான், இருந்தவன் அகதியானான். இதுதான் வரலாற்று உண்மை என் அன்பான உறவுகள். இதுதான் வரலாற்று. இது போன்று என் அன்பான உறவுகளே, வரலாற்றில் இந்த தொடக்கம் என்பது ஏதோ ஒரு 100 பேரை கண்ட கூட்டத்தினுடைய வரலாற்று தொடக்கம் அல்ல. மாறாது என்ற கொள்ளத்தவரை மட்டும் அனைத்தும் மாறும். அதுதான் வரலாறு. அந்த வரலாற்றை புரட்டி போடும் விதமாகத்தான் இந்த இடத்தில் என்னன் திருமாரஞ்சி அவர்கள் களமாடிய
அப்ப ஆசை
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.